எனக்கு முதல் தாயும் தந்தையுமாகவும் ஒரு குருவாகவும் கடவுளாகவும் அந்த கைலைநாதராகவே எனக்கு தெரிகிறாருங்க எனக்கு எனக்கு எல்லா சிரமமும் எந்த சிரமமும் வந்தாலும் படிப்படியாக பக்கத்திலே இருந்து எனக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு என் குறைகள் திருக்கும் இறைவன் எனக்கு நான் கேட்குறப்போ செய்து கொடுக்குற பகவான் எனக்கு அகத்தியர் தீர் ஆர்முகாரக மகதேசர் நான் சிவகாமி அம்மா இதில் நான் வந்து சேர்ந்த மணி இவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு மாதந்தோறும் வராங்க எனக்கு பணம் கொடுக்க முடியலனாலும் இந்த தெய்வம் தான் எனக்கு மாதம் அப்புறம் பணமும் கொடுக்குறாங்க இந்த தெய்வம் தான் என்னை கூட்டிகிட்டு வர்றது இது எப்பவும் நான் மறக்க மாட்டேன் இந்த இந்த குடிலுக்கு வர்றது எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலிங்க அந்த இறைவன்கிட்டேயே போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷங்க உள்ளே வர்றது உள்ளேருந்து போகிற வரைக்கும் எனக்கு அவ்வளவு என்ன சொல்லுதுன்னு தெரியலீங்க என்ன எந்த நிலையில் இருக்கும் ஆண்டவர் உள்ளே போயிட்டு வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஆண்டவர் தானுங்க கூட எனக்கு எப்பொழுதும் அவர் தான் இங்கேயே வந்துடணுன் தான் எனக்கு ரொம்ப விருப்பங்க சொல்லுங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் இப்போ சமீபத்தில் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேலுமேட்டில் வந்து ஒரு கோயில் தொண்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ இந்த மாதிரி புக்கெல்லாம் கொடுத்து அண்ணனானத்துக்கு உதவி பண்ணுங்கய்யா ஐயா வந்து மரணத்தை பண்ணுற மகான் நீங்கள் ஐயா பார்த்தீங்கன்னா பாவங்கள்லாம் போய்க்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஒரு பெரியவர் கேட்டார் ஐயா பார்த்து எப்படி பாவத்தை போக்க முடியும் எப்படி ஐயா பார்க்கணும் உங்களை பாவம் தீர்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்து காட்டுவீங்க அப்படின்னாரு எனக்கு டப்புனு ஒன்றுமே பொருளை எப்போ இப்போ கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ ஐயாட்ட அப்போ ஐயாட்ட வேண்டிட்டு அப்புறம் அவர் சொன்னேன் ஐயா பாவத்தை போக்குறதுன்னு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு காசை கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க அதை நீங்கள் சமந்துட்டே இருப்பீங்க இல்லையா அந்த பத்தாயிரம் சுமைய வந்து நீங்கள் உங்கள் முதலில் கட்டி விட்டா இல்லையா பையன் வச்சுட்டா இருக்கிற எப்படி இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு சமத்து தூக்கி சமந்துட்டே இருக்கணும் இல்லையா அப்போ அந்த பத்து ரூபாய் வீட்டில் வந்து ஐயன் செய்வாங்க கேட்டிங்கன்னா அந்த காசை வாங்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு பத்து ஐந்நா ஆயிரம் ஐ பத்தாயிரம் ரூபாய் கல்விச்சிக்கலையா அதை நீங்க பாக்கி வச்சுக்கலாம் இல்லையா அப்போ அந்த பாவ சுமையில் வந்து உங்கள் கண்ணு உங்களுக்கு எப்படி உங்களை குறைக்க முடியும் அந்த தான் குறைச்சி தருவாங்க அதே மாதிரி ஒரு தாய்க்கு நம்ம நம்ம உடம்பு சேரலாம்னு நினைச்சே போவோம் சுருங்கி படுத்துருவோம் அதே தான் நம்மளோட பாவ சுமைகளை வந்து ஐயன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க அடையாள இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இவ்வளவு சுமைகள் இருக்குது அப்போ ஐயா என்னப்பாங்க அவனை கூப்பிட்டு வச்சு தன் மடியில படுக்க வச்சுக்கிட்டு ஒரு தாய் எப்படி தன் கருணை உள்ளத்தோட வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சேரலனா எப்படி அவங்க பராமரிப்பாங்களோ அதே மாதிரி த அந்த ஐயா வந்து நம்ம மடியில் படுக்க வச்சிட்டு கருணையோடு வந்து நம்ம உள்ளத்தை வந்து போக்குவாங்க நம்ம துன்பத்தை நீக்குவாங்க இதை வந்து நீங்கள் ஆசானாக வந்து நீங்கள் ஆசானாக பார்த்தாலும் சரி கடவுளை பார்த்தாலும் சரி குருவாக பார்த்தாலும் சரி ஆனால் எங்கே போனாலும் சரிங்க எங்களை கேட்டிங்க அப்படின்னா ஒரு தடவையாச்சும் வந்து குடியில் வந்து ஆசனம் பார்க்கணும் ஆசனம் பார்க்காத வரைக்கும் வந்து நம்ம ஜென்மத்தை கடத்திவிட்ட விட முடியாது நம்ம மக்கிட்ட சொல்லிட்டு ஒரே சொல்கிறேன் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு செய்ய முடியும் கொஞ்சம் கஞ்சி போனால் பொங்கல் பிள்ளையதான் வாங்கி சாப்பிட முடியும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணிக்க முடியும் அதுக்காக மற்ற தெய்வத்தையோ ஒரு கோயிலாக குறை சொல்ல விரும்பலை நமக்கு தேவை என்னென்னு கேட்டாங்கன்னா ஜென்மத்தை கடத்திடுறோம் இது எப்படி எத்தனை பேருக்கு தெரியும் அன்னைக்கு ஒருத்தருக்குமே தெரியல கோயிலுக்கு போனோம்னா நம்ம போகிறோம் சாமி கும்பிட்றோம் அங்கே நம்ம போனோம்னா விஷயங்கள் நம்ம கேட்குற கேக்கு பதில் சொல்லாத இடம் எது எதுவும் கிடையாதுன்னு கோயில் மட்டும்தான் ஏன்னா நம்ம அங்கே திருப்பி பேச மாட்டாங்க ஆனால் அங்கே ஆசனம் அப்படி கிடையாது எனக்கு என்ன கேட்டால் ஆசனம் பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன கிட்டே அவங்க தருவாங்க அதுக்காக நீங்கள் நியாயமான கரெக்டாக கிட்டே கண்டிப்பாக தருவாங்க இப்போ இந்த அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்க இந்த மாதிரி திரும்பி ஐயா வந்து பார்த்துட்டே இருந்தாங்க ஐயா பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க ஐயா வந்து நம்ம இப்படி மேலே வெளியே பார்த்தாங்க எனக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஐயா இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு அடுத்த மாதமே வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு நாள் இந்த அம்மா அடுத்த மாதம் குடிலுக்கு வரல எனக்கு எப்பவுமே வந்து குடிலுக்கு நாங்கள் ஓரஞ்சு முதல் ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து யாருக்காக இவங்களை தான் கேட்பேன் நாங்கள் வரேன் தம்பி அப்படிம்பாங்க அனைக்கிங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நான் வரல தம்பி அப்படின்னாங்க என்ன நம்பி கேட்டால் அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை நான் இந்த மாதிரி படுத்துருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உள்ளே ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு அப்போ அங்கேருந்த மாதிரி ஐயாட்டு வேணும் ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அவங்க மாதம் மாதம் வந்து குளிர்க்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட அவங்களோட சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களை பார்க்குறதான் அந்த சந்தோஷத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு மன முறைக்கு வேண்டிகிட்டே இருந்தேன் காலையில் வேண்டிட்டு வரேன் சாயங்காலம் பண்ணிட்டு ஐயா நான் எப்படியாச்சும் அவங்க போட்டி வந்துடுறேன் நீங்கள் கூட்டு போயிருங்க ஐயா அப்படின்னாங்க அந்த உடம்புக்கு முடியாத சூழ்நிலையை அவங்க அங்கே அங்கே அனுப்பி வச்சாங்க அப்போ இது ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் மன முறைக்கு உட்காந்துருதுலேருந்து நீங்கள் என்ன வேண்டாலும் சரி நீங்கள் ஐயா பார்க்கணும் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நடக்குது இது வந்து என் வாழ்க்கை கண் கூட நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை ரெண்டாவது குழந்தையும் வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் என் மனைவிக்கு ஆசை அப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லி ஐஏட்ட வந்து ஆசை வாங்கிட்டு கணிசமாக இருந்துவிட்டாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் எங்கள் அப்பா இருந்துட்டு கேட்டார் ஆனால் நாங்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணி வந்தோம் நான் ஆண் குழந்தை என்னப்பா அப்படினாங்க நான் வந்துட்டு எனக்கு எந்த இருந்தால் பரவாயில்லைங்க அவங்க போதும் நல்ல குழந்தையா போதும் அப்படின்னு இருந்தேன் அப்போ ஆனால் டாக்டருக்கு என்ன சொன்னாங்க கேட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல தம்பி அவனுடைய மனைவியுடைய விருப்பத்தபடியே உனக்கு இருக்குது அப்படின்னாங்க நான் நான் சரி என் மட்டும் ரெண்டு ரெண்டு ஒரு அப்படின்னா சரி ஐடி பையன் தான் அப்படின்னு நான் சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தில் அக்டோபர் ரெண்டாம் தேதி குளியில் கூட இருந்தேன் அப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க அம்மா எங்கள் மாமே சொன்னாங்க எங்கள் நிறைய மாதம் கருப்படை கொண்டு ஆசை விட்டுட்டு நீங்கள் வாடகை குடியிருக்கு போகிறேன் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்குது அப்படின்னாங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இருந்தாலும் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு குரு நான் பார்த்துக்கறதுங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்கள நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிலுக்கு வந்துட்டேன் வந்துட்டு ஐயா பார்த்துட்டு போனேன் அப்போ வந்து நடராஜன் நம்ம கோயிலில் ஒரு அன்பர் இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட போய் ஐயா போய் சொல்லி ஆசை கேட்டப்போ ஐயா வந்துட்டு சொன்னாங்க வாங்க அப்படின்னாங்க சரிண்ணா ஐயா பேசிவிட்டு இல்லை நான் பார்த்துட்டு வாங்கப்பா ஒரே பார்த்து வேறு எதுவுமே சரி நான் பார்த்து நீங்கள் வாங்கப்பா அப்படின்னாங்க அப்போ நான் கிட்டே வெளியில் வந்தோன்னே நடராஜனை கூப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரிய தெரியாது ஆனால் மாதிரி பேசியிருந்தாங்க நாங்கள் முடிச்சு போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஆனால் பட்டு குழந்தெல்லாம் பிறந்துருச்சு ஆனால் எங்கள் நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் நாங்கள் அதை பார்த்துட்டு நடித்து கொண்டு போய் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ஈசி எடுத்து பார்த்துட்டு இமீடியேட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே உன்னிக்கலனா அடுத்த நிமிஷம் அவங்க பார்க்க முடியாது அப்படின்னாங்க சரின்னு சொல்லி போட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஐயாவோட இது ஆசையில் வந்து அவங்க முடியாதுன்னு சொன்னவங்க ஐயோட ஆசை கேட்டுட்டு ஐயாட்டை ஃபோன் பண்ணி சொன்னப்போ ரெண்டு மூணு அரிசி அன்னதானத்துக்கு பண்ணாங்க அதே மாதிரி அவர் சொன்ன அதே மாதிரி கொடுத்தாங்க கூடுத்துட்டு அவங்க அடுத்த செகண்ட்லேயே ஆப்ரேஷன் பண்ணாங்க டாக்டருக்கு ஆச்சரியம் எப்படி இவ்வளோ இதாக முன்னுக்கு வந்தாங்க நல்லபடியாச்சு நல்லபடியாச்சு அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் திரும்ப ஐயோ அந்த இதை முடிச்சு போட்டு ஐயா என்ன சொன்னாங்கன்னு போய் மெதோ மெதோ கேட்டு கேட்டு பார்த்தேன் அப்புறம் அவர் நடராஜா சொன்னார் சீரியா சொன்னார் ஐயா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க ஐயா எனக்கு என்னன்னு தெரியல இல்லையா அப்படின்னு சரி அடுத்த மாதம் வரும்போது உன் குழந்தைய தூக்கிட்டு வருவா நான் அப்போ தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னாங்க சரி சொல்லி அதே மாதிரி என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து மூணு நான் ஐயா நாங்கள் கூப்பிட்டு வந்தேன் ஐயா கூப்பிட்டு வந்தேன்னா ஐயா பாப்பா வாங்கி மடியில் போட்டு குப்பரை போட்டுட்டு என் தாய் அப்படின்னு சொல்லி அப்படினு நடித்தாங்க நடித்து முடிச்சு போட்டு தான் சொன்னாங்க இது வந்து தெய்வ குழந்தைப்பா இந்த குழந்தை வந்த பெண்ணாக பிறந்ததுனாலதை வந்து எங்கள் தாத்தாவை காப்பாத்திச்சு இந்த குழந்தை நானாக பிறந்துச்சு அப்படின்னா எங்கள் தாத்தாக்கு ஆயிடுஸ் கம்மி அப்படின்னாங்க இதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் செலுத்து என்ன சொல்கிறேன் தெரியல எங்கள் மாமியார் எங்கள் அத்தை வந்து இன்னும் சொல்லுவாங்க என் கணவனை கொடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் ஐயா நடத்திருக்க நிறைய நிறைய சொல்லிட்டு வந்து என்ன சொல்றேன் பக்தியோட வந்து ஆசனம் பாருங்க ஒரு ஜென்ம இந்த ஜென்மத்துல வந்து நம்ம ஆசனத்திலோட பிடிச்சிருக்கோம் அடுத்த ஜென்மத்தில் நம்ம முத்தி கிடைக்கும் தான் தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜென்மத்தை கடத்தி கொடுப்பா கொடுப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக அதனால எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து அந்த ஆசனம் பாருங்க அவங்களோட அருளை பெறுங்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறது சொல்லல நீங்க மற்றவங்க அங்கே அவங்க சொல்லவே சொல்லவில்லை அவங்க சொல்ற எளிமையான வழி ரெண்டு பேருக்கு சொல்றாங்க சனீர் கடைபிடிச்சு சொல்றாங்க அண்ணாதான் பண்ண சொல்றாங்க இதை மணிக்கு நமக்கு இதுல என்ன கஷ்டம் இருக்கு இப்போ சொல்லுங்க அப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்களா உட்காந்து தண்ணீர்ல உட்காந்து கஷ்டப்பட்டு சொல்றாங்க இல்ல போது வரும்போது அவங்க கூட பண்ணி சொல்றாங்க இப்படிதான் பண்ணியாகணும் ஆகணும் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைங்க இல்ல இருக்கும்போது பண்ணுங்க இல்லையா ஒரு அன்பான வார்த்தையாவது சொல்லுதுன்னு சொல்லி சொல்றேன் அதனால தயவுசெஞ்சு எல்லாரும் இருக்கிறவங்க கூப்டி பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாரும் புல நறுத்து ஹாசன் அமதத்து சொல்லுங்க இல்லையா முருகான்னு சொல்லுங்க கண்டிப்பா இந்த ரெண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அன்மத்த கிடையாட்டிக்கலாம் உலக மக்கள் எல்லாரும் வந்து ஆசனா மதத்து சொல்லணும் நான் சொல்கிறேங்கம்மா அவங்களுக்கு வந்து அவங்களே வாலண்டியராக கேக்குறாங்க நீங்க இப்போ குடியிலுக்கு போறீங்க ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ அவங்க மருமங்க வந்து குடிக்கிறாங்க நாலஞ்சு தரம் கேட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஏன்னா வர முடியல திருநீர் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனா அவங்களுக்கு அது போய் சேர மாட்டேங்குது நானே கையில வச்சிருக்கேனே ஒழிய அவங்கிட்ட அவங்களுக்குன்னு கொண்டு போற திருநீர் நானே தான் வச்சிருக்கேன் அதுக்கு என்ன போய் சேர மாட்டேங்குது ஒரு சிலர் பேருக்கு நான் சொல்றேங்க வரணும் நம்மளுடைய ஆசன் வந்து இந்த யுகத்துக்கு இல்லை எத்தனையோ யுகத்துக்கு வந்திருக்க மகான் பெரிய மகான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திருவடி பற்றி வரணும் வேறு ஒரு பெரிய இது இல்லை ஆனால் புலால் சாப்பிடக்கூடாது வேறு ஒன்றும் கிடையாது வாங்க மாதந்தோறும் வாங்க இல்லை வசதியாகவும் இருக்காங்க நீங்களே வந்து ஆசனை தரிசிட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு போய் மனதுக்கு எட்ட மாட்டேங்குது இன்னொருத்தர் வரேன் வரேங்கிறாங்க ஆனால் அவங்களால வர முடியல சொல்லிகிட்டே இருக்கேன் ஆசன் வந்து நாங்கள் போய் சொல்லும்போது அவங்களுக்கு போய் மனதுக்கு எட்டணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சொல்கிற பதிவு அவங்க ஏற்றுக்கணும் ஆசனோட பெரிய கருணை என்ன சொல்கிறது தாய் அவங்க அந்தனுடைய இது அவங்களுக்கு போய் சேரணும் அவங்களும் வந்து இங்கே வந்தால் இந்த உணவு சாப்பிட்டோம் இதனுடைய என் மகத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம் எனக்கு வந்து பெரிய சிரமத்தில் கூட இன்னைக்கு ஐயா என்னங்கிறாங்க நீ போ நான் வர உனக்கு செய்து தரேன் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லணும்னு தெரியலீங்க அந்த வார்த்தை அவங்க சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய நான் கோடி புண்ணியம் செய்திருக்கணும் அந்த வார்த்தையை நான் எங்க காதில் கேட்கறதுக்கு இப்படிப்பட்ட மகானை அவங்களுக்கு தெரிய வருங்க எல்லாரும் வருவாங்க இறைவன்கிட்ட வருவாங்க எதிர்பார்க்குறோம் ஆனால் நான் பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்கம்மா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கையில் ஒரு பைசா இல்லைங்க அங்கே எங்கள் அரங்கா முருகா அரங்கா முருகான்னு அந்த கல்யாணம் முழுவதும் அந்த அகத்திரம் ஆறுமுக அரங்கமகாதிசியம் அவர் போட்டா வச்சுருந்தாங்க எப்படி நடத்தி கொடுத்தாருன்னு இன்றைக்கும் நினச்சி பார்க்குறேங்க ஒரு பைசா இல்லாமல் நின்றுருந்தேன் எங்கேயும் இருக்குது பணம் இருக்கான டக்குன்னு எடுக்க முடியாதுங்க அகத்தியர் தான் ஆர்முக அரங்கமகாதேசிய தான் என் கையில் கொண்டாந்து சேர்த்தார் அது நினைக்க நினைக்க இன்றைக்கி எப்படி நம்மளால் ஒரு சாதாரண மனுஷனால எதுவுமே முடியாதுங்க இறைவனோட அருள் இல்லாமல் அரங்கனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுமா அது வந்து நி நிதர்சனம் அதை நான் அனுபவமாக அனுபவிச்சது ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் சூழல் ஒரு அதிகாரிகிட்டே இருந்தங்க சொல்ல விரும்பலை அவர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கும் நம்ம ஐயா ரவி ஐயாட்டையும் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன பண்ணுறதுங்க இது கடந்து வரும் இதுவும் கடந்து வரும் ஐயாட்ட சொல்லியிருக்கோம் அப்படி எப்படி வந்துன்னு தெரியலங்க எஸ்ஆர் என்னோடய சர்வீஸ் புக்கு வெளியே வர முடியாத நிலையில் அவர் பிடிச்சி வச்சுருந்தார் என்னை அடிமை மாதிரி வச்சுருந்தார் அது எப்படி கொண்டாந்து கொடுத்தாரு அந்த சம்பளத்தை எப்படி வாங்கி கொடுத்தாருன்னு இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் எனக்கு தான் வருங்க அது நினச்சா ஆசானுடைய அவ்வளோ அந்த என்ன அருள் சக்தி அந்த ஒரு இது என்னைக்கும் மறக்க முடியாதுங்க ஐயாவை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பேன் நான் என்னுடைய இறை இந்த உயிர் பெரியவர் ஐயாவோட தான் உயிர் பெரியணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி ஐயா சொல்லுவாங்க தொண்டை செய்யும் போது போக துண்டு கொண்டு போங்கப்பா அப்படிமா ஏன்னு கேட்டீங்கன்னா நமதான நிறைய பேர் பணம் கொடுப்பாங்கப்பா பணம் கொடுத்தேன்னா இப்படி பகை மழையேந்து வாங்கிங்க காரி தூப்பெல்லாம் தொலைச்சி வந்துருங்க அப்போ கோவப்படுறாங்க அப்போ அப்படிங்க அப்போ ஒரு தடவை நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து நாங்கள் மலை தொண்டுக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்க அப்போ நாங்கள் போய் இறங்குறோம் எல்லா கடையும் இருக்குது சுற்றி பற்றியெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கிற சை உடல் நிறையா இருக்குது சரி நாங்கள் தொண்டில் முடிச்சு போட்டு ஒரு ஒன்றே மணி இருக்குங்க எல்லாம் முடிச்சு போட்டு பசி பார்த்திங்கன்னா காதை சொல்லுவாங்க இல்லையா பசி வந்து அந்த கொடுமை என்னங்கிறத அப்போ தான் நாங்கள் ரொம்ப உணர்ந்தோம் அத்தனை பேருனா பசியில் இருக்கிறோம் சுற்றி பற்றி பார்க்குறோம் நாங்கள் காலைல பார்த்து வெஜ்கிற ஹோட்டலில் ஒன்னுமே காணும் திரும்ப பார்க்க முடியல வேறு தான் இருக்குது பா ஐயா அது நாங்கள் நிறையவே பண்ணி கேட்குறோம் கிடைக்கும் முருகன் ஆராய்கா சொல்லி அவனுக்கு அருமையா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் ஒரு அரை நேரம் சுற்றி சுற்றி பார்க்குறோங்க ஒரு கடையுமே கிடையாது நம்ம கூட வந்து டிரைவர் சொல்லிட்டார் ஆனால் இவ்வளோ சோறு போட்டிருக்காங்களே ஏன்னா வந்து பார்க்குறேன் ஆனால் அங்கே வந்து அசைவம் இருக்குதே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம் சரி நம்மளாம் கிளம்போம் கிளம்பிட்டு நம்ம சூழலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி முடிவு பண்ணோம் கண்ணு கட்டு தூரம் பெரும் கடை மட்டும் தான் இருக்குது சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்டை பார்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன குழு தான் இருக்குது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டி ஒரு வயசான இப்படி கூண்டு வந்து வராங்க தம்பி சாம்பார் இருக்குது சாப்பாடு தான் இருக்குது சாமி ஒரே ஒரு அப்போ கண்ணா பொரிச்சாரு சாப்பிடுங்களாங்குட்டாங்க எப்படி இருக்கும் மாடு போயிருந்தேன் உட்காருந்தா அப்படி சாப்பிட்டுதான் வந்து எங்களுக்கு அப்போ தான் நான் அப்போ தான் அதாவது ஐயா சொல்லுவாங்க தொண்டர்களை வந்து பார்ப்போம் நம்ம அவனுக்கு அந்த நாண்வெஜ்ஜு கடைப்பாட்டும் கண்ணில் காட்டுவோம் இல்லை சாப்பிட்றான்னு இல்லையா அப்படின்னு சொல்லி ஐயாவை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க தொண்டரை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஐயா சோதிச்சியும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள சோதிச்சியும் பாத்துருக்காங்க நான் இது என்ன சொல்லுங்க கேட்டீங்க அப்படின்னா சோதனைங்கறது வந்து நம்மளை வந்து ஐயா வந்து நம்ம வந்து முறைப்படுத்துறாங்க நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்களை பேசிட்டு இருக்க நான் வந்து அந்த மாதிரி சொல்றேன் ஆமா இந்த அண்ணா தான் பண்ணுங்க சேவையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் நான் சொல்லி போட்டு அந்த மூளையில உட்காந்து மூளை வாங்கி சாப்பிட்டோம்னு எனக்கு என்ன செய்ய முடியும் அப்ப ஐயா சொல்லுவாங்க தொண்டு சேரவங்களை வந்து முதல்ல முறைப்படுத்துவாங்க ஐயாவை நாமத சொல்றானா பொருளுக்கு ஆசைப்படுறானா இதெல்லாம் பார்த்து தான் தொண்டர் சேர்க்கைக்கு அருள் புரிக்கிறாங்க அதனால வந்து நம்ம பொருள் பற்றோ எந்த பற்றும் நமக்கு தேவையே இல்லை ஆசனைய அருள் பட்டு இருந்தா போதும் நமக்கு அனைத்தும் நமக்கு நல்ல நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க அரங்கனுடைய திருவடிகள்